வணக்கம் வணக்கம். என்ன ஆ, நாங்கள் ரெண்டு பேரும் தான் இனி வீடியோ செய்வோம். இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் இல்லை, அங்கே ஒருத்தரும் இல்லை. நீங்கள் வீடியோ பாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். அதாவது ஒரு கிழமை வீடியோ வரல, ஒரு முக்கியமான ஒரு பயணம். யாரை பார்க்குறீங்க அங்கே? யாரை பார்க்குறீங்க? ஓ ஓகே ஓகே ஓகே. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு நாட்டுக்கு போகிறோம், புது புதுசாக ஒரு நாட்டுக்கு போகிறோம். அதனால இப்போ யார் உங்களெல்லாம் வர சொன்னது? வணக்கம் மிதுன், வாங்க. என்ன நடக்குது? அதாவது ஒரு 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 வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன என்ன அப்பா மகளா? அப்பா மகள். அப்பா என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கான வீடியோல காண இல்ல, மிதுனும் காண இல்ல, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. யாரு கேட்டது? ஒரு கமெண்ட் காட்டுங்க. அப்படி யாரா கேட்டு? எத்தனை கமெண்ட் நான் காட்டுறது? ரசிக பெருமக்கள் என் மீது வைத்திருக்கின்ற அந்த அளவு கடந்த அன்பை நான் என்ன காட்டுறதுன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் வரல. நீங்க அப்படி என்ன ஹைட் பண்ணிருக்கீங்க? ஒரு ஃபேக் ஐடி வந்து போட்டிருக்கீங்க. எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருந்த புள்ள, எவ்வளவு சிரிச்சு பேசிட்டு இருந்த புள்ள வந்து இப்ப இவ்வளவு அழுகுதுன்னு பாருங்க. அழே இல்ல, புள்ள வந்து இப்ப சிரிக்குது. அப்பா இப்பதான் அம்மா வந்திருக்கிறா, இனிமேல் தான் ஆரம்பமே அப்படின்னு சொல்லி புள்ள யோசிக்குது. சரி அப்ப ஓகேவா? சரி அப்போமா. மிதுன் வந்து இப்ப ஸ்கூல் லீவ் வர போறபடியா அடிக்கடி நீ நிறைய வீடியோல பாருங்க. ஓகே, அவர் வந்து வரப்போறாரு. இந்த நியூ இயர் வரைக்கும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமான எங்களுடைய அன்றாட பயணங்கள் வந்து வீடியோல இருக்க போகுது. அன்றாட பயணங்கள், அன்றாட பயணங்களை ஆரம்பமே வந்து அன்றாட பயணங்கள் தான் இருந்தது. அதை நான் மாத்தி திட்டமிட்டு சதி செய்து புது வருஷம் வரப்போகுது, அதோட நோன்பு பெருநாள் வரப்போகுது. இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் அப்படி நெருங்கி வரதால நிறைய முக்கியமான கடைகள்ல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய கேள்வி தூக்கக்கூடாது இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த வீடியோலையும் பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோக்களையும் பார்க்கலாம். ஆனா இன்னும் ஒரு என்ன சொல்ற, ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் காத்திருக்கு இந்த மாதம். அதுக்கும் வந்து ரெடி ஆகிறோம். ரெடி ஆகிறோம் இல்ல, ரெடி ஆகுறீங்க? ஓகே, லக்கேஜ் படிங்க. போமா பா, அம்மாச்சி போமா. போமா, உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன வாங்குவோம்? பிள்ளைக்கு என்ன வேணும்? என்ன வாங்குவோம்? என்ன வேணும்? என்ன வேணும்? வேர்த்து சரியான வேர் இருக்குது. சரியான ஹாட் ஹாட் சரியான ஹாட். ஓடே அப்பா, தோர இங்கிலீஷ் எல்லாம் பேசு. ஓகே, வெளியில போயிட்டு பார்க்கலாம். மீனுக்கு என்ன வாங்க போறீங்க? மில்க்ஷேக். அது என்ன குரலே வர இல்ல? என்ன பாட்டு பாடுவீங்க அடிக்கடி தங்கச்சிக்கு? என்ன உயிரே, பொல்லாத பாசக்காரன் இருப்பான் போல இருக்கு. சரி ஓகே, எந்த ஏரியாக்குள்ள போவோம்? போவோம், ஒரு ஏரியாக்குள்ள போவோம். என்ன என்ன என்ன? போ 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 போ. பை பையா? பையா. சரி போயிட்டு வரோம்னு சொல்லு. போயிட்டு வரோம். பை பை. போயிட்டு வரோம், போயிட்டு வரோம். காக்காக்கெல்லாம் பாய் சொல்லி விடுங்க. சொல்லி விடுங்க, இந்த காக்கா பறக்குது, பாய் சொல்லி விடுங்க. சின்ன பிள்ளைய ஏமாத்துற புத்தி நம்ம போகல. சின்ன பிள்ளைகளை ஏமாத்த பாருங்க, அது அந்த பிள்ளைக்கு தெரியுது. இது சொல்றது எல்லாம் பொய்யானது, அப்படி அமைதியாயிருக்கு. மிதுன் சொல்லுடே, என்னையும் இப்படித்தான் ஒரு காலத்துல ஏமாத்துறீங்க. அப்படியே பரம்பரை பரம்பரையா வருது. பெட்ரோல் அடிக்க வந்திருக்கோம். 371 ரூபா பெட்ரோல் வந்து ரெண்டு மூணு தரம் குறைஞ்சதா? நான் 92க்கு குறையல, 95 தான் குறைஞ்சது. நான் 92 லங்கா ஐஓசி 371 ரூபா ஒரு லிட்டர். இது 95 வந்து 440 ரூபா 92 371 ரூபா. தெரியுமா செய்தி? இதுக்கு தான் சொல்கிற செய்தி பார்க்கணும்னு சொல்லி. என்னத்தை குறைஞ்சி என்ன பிரயோஜனம்? அடிக்கடி வழியில் போகணும்.
வெளியில போனா தானே தெரியும். இதை வச்சு பெட்ரோல் விலை பாக்குறதா வெளியில போகணுமா? நான் வீட்டுக்கே நான் இருக்கிறேன், அதனால பெட்ரோல் விலை தெரியாது, ஒரே மனக்கவலையா இருக்கு. வெளியில போகலன்றதுக்கு பெட்ரோல் விலை தெரியறதுக்கு, வெளியில போகாததுக்கு செய்திய பார்த்தாலே பெட்ரோல் விலை தெரிய போகுது. வெளியில போகணுன்றதுக்கான ஒரு அடித்தளம் தான். நீங்க சொல்ற செய்திய நான் தான் கேட்கணும். நானும் கேட்காட்டி ஒரு வியூ, ஒரு வியூ குறைஞ்சிரும். மெதுவும் என்ன மெதுவும் யோசிக்கிறீங்க? ஸ்கூல் லீவ் விட்டுட்டு தானே. சந்தோஷமா இருக்கணும் ஸ்கூல் லீவ் விட்டா. எல்லாரும் ஸ்கூல் லீவில் சந்தோஷமா இல்லை, எல்லாரும் ஸ்கூல் லீவில் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் மீதும் ஸ்கூல் லீவ் விட்டு வந்தா லீவ் விட்டா சோகமாயிடும். அவர் நண்பர்களை அவர் மிஸ் பண்ணுறாரு, மிஸ் பண்ணுறாரு, தவற விடுறாரு. எவ்வளோ வந்திருக்கறியா பாப்போம். எத்தனை லிட்டர்? 12,580 ரூபா வந்திருக்கு. 12,580 80 ரூபா. எத்தனை லிட்டர் வச்சிருக்காங்க? 33 தசம் கிட்டத்தட்ட 34 லிட்டர். 34 லிட்டர். என்ன எடுத்தீங்க? குழப்படி விட்டா மட்டும் அப்பா மாதிரி இருக்கு. என்னடா நியாயம் இது? உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதே தான். என்னது இதெல்லாம்? பாருங்க பேனை எல்லாம் எந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. ஏ எல்லா கலரும் இருக்குப்பா. ஓகே, இது முதலே நாங்கள் வச்சிருக்கோம் தானே. இப்போ இன்னொரு பொம்மை குட்டியை குத்தி விட்டு கிடக்குமே. இல்லை அவ்வளோங்க. எவ்வளோ பாருங்க. 8 மந்த்ஸ். 2,590 ரூபா. இல்லை தெரியுமா அது? 2,590 ரூபா. 90 ரூபா பிள்ளைக்கு நல்லா. இந்த அளவு பெரிய சைஸ்ல தானே தம்பி, பெரியாக்கள் போகிற மாதிரில தானே? இல்லை இல்லை, அதான் சரி. நல்லது நல்லது நல்லது. பெரியாக்கள் போடுறமா இல்லையா? அது வரைக்கும் நல்லது. இதை விட ஒரு கொஞ்சம் அப்போடா சின்னாக்களுக்கு மட்டும்தானா? மினிஸ்காவே சிரிக்கிறா, எனக்கு மட்டும் வாங்குங்கடா. என்னப்பா இன்னும் யாருக்கும் வாங்க வந்துட்டு யாரோ வாங்குறது அப்படி நடக்காது. இதை விட ஒரு கொஞ்சம் பெருசா இருந்தா அம்மா கலவை இருந்திருக்கும். இதை விட இப்படி இந்த இந்த உடுப்பு எல்லாம் இதோட கொஞ்சம் பெருசா இருந்தா அம்மா கலவை வந்திருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசா இருந்தா அம்மா, இதோட கொஞ்சம் பெருசா இருக்குமோ, இதோட கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் பெருசா தாய் கலவை வந்திருக்கும். தாய் கலவை வந்து இந்த தாய்க்கு, இந்த தாய்க்கு நான் தானே அம்மா. ஏய் நல்லா இருக்கடா. இப்படி முடிஞ்சா வாங்கியாச்சா? ஓ எல்லாம் வாங்கியாச்சு. நான் பே பண்றேன். ஏய் நான் பே பண்றேன். இல்ல இல்ல நான் பே பண்றேன். பரவாயில்லை பரவாயில்லை, நான் பே பண்ணா பேச தாங்க. ஏய் எண்ட பேச தானே இது? ஓ நீங்க எந்த பேர்ல நீங்க இப்ப எந்த கார்டு எடுத்து நீங்க பே பண்றீங்களோ? ஓ இதான் நீங்க பே பண்றது கர்த்தமோ? இப்ப நான் தானே குடுக்குறேன். கொட்டுமே அப்படி இல்ல. என்ன என்னது தெரியுமா? ஏன் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் ஏன் பணம் அண்ணனே ஜிதிக்கிறாரு. அவருக்கு தமிழ் தெரியாது போல இருக்கு. சரியா, அதனால நான் தப்பிட்டேன். ஏதோ ஏதோ ஒரு இல்லாட்டி என்ன பத்தி என்ன அவ்வளவு ஏதோ நீங்க ஏமாத்துறீங்கன்னு மட்டும் முழங்கி வந்த அப்படியே சிரிக்குது. இல்ல இல்லாட்டி என்ன பத்தி இவ்வளவு மோசம் அணைச்சிருப்பாரு தெரியுமா? இது வீடியோல வர வரும் உண்மையா வச்சிடறான் போல. நான் பே பண்றேன்றதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? மிதுன் நீங்க பே பண்றீங்க, நான் பே பண்ணுவேன். அது கண்ட காட்டான், அது கண்ட காட்டான். அம்மா மாதிரியே தான் இருக்காரு. 40 பாகம் இருக்கு பாருங்க, ஹீட் அவ்வளோ சூடாக இருக்கு. 40 பாகம்னா நெருப்பு மாதிரி இருக்கு. எப்படி தான் ரோட்டில் போகிற வாரன்னே தெரியல. பார்க்கறதுக்கு அப்படியே சும்மா நெருப்பு எரிய மாதிரி இருக்கு எல்லா இடமும். ஒரு மாதிரி போயிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கு வெக்க? வெயில் சும்மா அகோரமா இருக்கு, அகோரமா இருக்கு. பலூடா இமே ஃபலூடாவா இல்லை சர்பத்தா? இது வந்து சர்பத்.
உண்மையை சொல்லுங்க, சர்வத்தா பால் கூட உண்மையாவே சர்வத். இது சர்வத், சர்வத். எஸ், இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கு, நெருப்பு மாதிரி இருக்கு. என்னதான் கூலாக இருந்தாலும் இந்த வெயிலில் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தாலும் நெருப்பு மாதிரி தான் இருக்குது. அப்படியா? ம், இது நெருப்பு மாதிரி இருக்கா? நீ ஃப்ரிட்ஜில் இருந்து நான் தண்ணி எடுத்து கொடுத்தாலும் நெருப்பு மாதிரி இருக்கு. ஃபேஸ்புக்கில் ரெண்டு மூணு ஃபோட்டோ பார்த்தேன். என்டையா? இல்லை இல்லை, அதை யார் பார்க்குறது? பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். யாழ்ப்பாண பக்கம் ரோட்டில் இருக்க லைட்டு, லைட் போஸ்டர் இருக்கு தானே, அதுலாம் ஃபேன்லாம் போட்டு விட்ட மாதிரி எல்லாம் ஃபோட்டோ போட்டிருக்கான், மீம்ஸ் போட்டிருக்கான். அது நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறலே வேறு, சும்மா நெருப்பு எரியல வாங்க. நடந்து போனாலே அந்த தீப்பொறி துருவ மாதிரி, அது மாதிரி. அதோட லம் ரைஸ் வாங்கினோம். லம் ரைஸ் வந்து, லம் ரைஸ் இலங்கையில் ஒரு முக்கியமான சாப்பாடு, கரங்காலம் சாப்பாடு. என்னது சின்ன சின்ன பொங்கல் போக்கலாம் போட்டோட மாதிரி வடி வச்சுக்காங்க, முட்டையும் பொரிச்சு வச்சிருப்பாங்க. கத்தரிக்காய் பொரியல், கத்தரிக்காய் பொரியல் இருக்கு, அதோட சிக்கனை வந்து நல்லபடியா பொரிச்சு வச்சிருக்காங்க. மீது என்ன தலையில் கை வச்சுட்டாரு, சாப்பாடு தண்டை சாப்பாட்டில் கை வச்சிடும் நானு. இல்லை இல்லை, உங்களுக்கு இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி பார்த்து தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இதில் சாப்பிடுவோம். ஓ ஓகே, நான் வீடியோ முடிக்கிறதோட சரி. ம், இன்றைய இது ஒரு பிளான், ஒரு 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 என்ன சொன்னது, பிளான் பண்ணி பண்ணலை சும்மா. அதாவது அதான் சொன்னே, நிறைய பேர் வந்து கேட்ட மாதிரி கட்டாயப்படுத்தி தான் வீடியோல வரணும்னு நினைச்சு பண்ண ஒரு வீடியோ கட்டாயப்படுத்தி. அந்த மாதிரி பழக்கம் கூட பாரம்பரியமே இல்ல. சரியா, உங்களுக்கு வீடியோக்கு வரணும்டா, தயவு செய்து இந்த வீடியோ இந்த கேமரா இதுல வச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டு போடுங்க. போடுறேன். ஓ, தானுமா? ஒரு ஆள் தாண்டு பார்த்தா அவனு லிஸ்ட் வர வர கூடுது. இப்ப சேனல் வளர்ந்து வளர்ந்து போக போக ஆக்களோட வளர்ச்சியும் அதிகமா இருக்க. புது வருஷம் பெறப்போகுது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நம்ம வீடியோக்களில் வரும், சேனலில் நிறைய விஷயங்கள் வரும், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாங்க. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட், ரிப்போர்ட் இல்லை, நான் ரிப்போர்ட் ரெடி செய்ய முடியாது, ரிப்போர்ட் மாதிரி டியூட்டி. வீலக் வீலக், அதோட முக்கியமாக ஃபேஸ்புக் பேஜ், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் தம்பி, பாய். பாய் சொல்லுங்க. பாய், தூரம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கேன். நன்றி. எங்க வினுஷ்கா? வினுஷ்கா வந்து நித்தா கொண்டுட்டா. ஓகே.